ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை திருப்பாலை பக்கத்தில் ஒரு ஓடைக்கு வந்திருக்கோம். விரால் மீன் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஓடை தான். எப்படி இருக்குன்னு தெரில, ஒரு நல்ல லொக்கேஷனாக இருக்குது. நம்ம நண்பர்கள் இதற்கு முன்னாடி மீன் பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி பிரதர் பிரசன்னா வந்து இங்கே வந்திருக்காப்புல ஸ்னேக் ஹெட் போடுறதுக்காண்டி, அதாவது விரால் மீன் பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்காப்புல. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஜூக்கி ஃப்ராக், சின்ன ஃப்ராக், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணுறாப்புல. இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இதை எடுத்துட்டாப்புல, எடுத்துட்டாப்புல, சூப்பர் சூப்பர் சூப்பர்பா, சூப்பர். செகண்ட் காஸ்ட் எடுத்துட்டாப்புல விரால் மீன். பிரசனா சூப்பர் பிரசனா, கையில் பிடிங்க. பிரசனாவோட ஃபர்ஸ்ட் டேக்கு சூப்பரான ஒரு டேக்கு. பாருங்க நல்ல சைஸ். இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக், ஒரு ஸ்ட்ரைக் வரும், அதை ஜூம் பண்ணி காட்ட முடியல. இருந்தாலும் பாருங்கள், சூப்பரான சைஸ் அந்த சைஸு. அதை வந்து அவர் கரெக்டாக மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதே மீனை ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மீனையும் வெளியே ஏற்றியே காட்டியிருப்பார் தம்பி பிரசன்னா. சூப்பரான ஒரு டேக்குன்னு சொல்லலாம், சூப்பரான ஷாட்டு. அருண் அந்த கம்பெனியோட போட்டுக்கிறீங்களா? இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் பின்னாடி. அது இப்போ நான் நேற்று போய் லொக்கேஷன் பார்த்தேன், அந்த இடம் ஓரளவு ஓகேயா இருக்கு. இந்த நடுவில் போடுங்க, அந்த கோரையா நிறைய இருக்கு. நல்ல ரிசல்ட் இருந்துச்சு, பரவாயில்ல. ஏற்றிட்டான் பயங்கர மீன் மிஸ், நல்ல பெரிய சைஸ். சூப்பர் பெரிய சைஸ் பாது, நல்ல சைஸானவே. ஹலோவா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல தம்பி பிரசன்னா சூப்பராக நமக்கு பிடிச்சும் காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, மெசேஜில் கேட்குறாங்க எந்த இடம் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலில் எப்பயுமே எங்கே போனாலும் லொக்கேஷன் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் எங்களை கால் பண்ணலாம். என் நம்பர் கொடுத்துருக்கேன், எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு உங்களை நாங்களும் கூப்பிட்டு போவோம். உங்களுக்கு ஆசை இருந்தால் வெறா மீன் பிடிக்கணும்னாலும் சரி, ஜிலேபி மீன் பிடிக்கணும்னாலும் சரி, எந்த இடம்னாலும் போகலாம், சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்ட்ரைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இருக்காது. அதே மாதிரி நம்ம லக்கு தான் இதில் மெயினான ஒரு டைமிங். பிரசனா அந்த ஓப்பன் வாட்டரில் எடுக்காது, இந்த செடிக்கிட்ட வருது பாரு. அந்த செடிக்கிட்ட வந்தோடனே தான் ஸ்ட்ரைக் வரும். இப்போ அந்த செடிக்கிட்ட வருது பார்த்தியா, அந்த அந்த இடத்துலாம் ஸ்ட்ரைக் இருக்கும். இப்போ வர இடம் தான்
பிரசன்னா தம்பி சூப்பராக பிடிச்சிட்டாப்புல ஒரு மீன், செகண்ட் மீனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. கீழே போயிட்டாரு, நான் பிரிட்ஜுக்கு மேலே வந்து நின்றுட்டேன். தம்பி பிரசன்னா வந்து சூப்பரான அட்டாக் பண்ணி சூப்பராக பிடிச்சிருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு ஃபஸ்ட்லேயே சூப்பர் மீனை காமிச்சிட்டாப்புல நமக்கு. செகண்ட் மீனுக்கு இந்த பக்கம் வந்திருக்காப்புல. நான் ஒரு கரெக்டாக அது என்னன்னு சொன்னோம்னா, ஒரு பிரிட்ஜுக்கு மேலே வந்து நிற்கிறேன் நான். இந்த செகண்ட் பீஸ் ஏற்றிட்டாப்புல நினைக்கிறேன். நல்ல பீஸு, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாப்புல, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாப்புல. சூப்பர் சூப்பர் சூப்பரான சைஸ் வந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். ஓ சூப்பரான சைஸு. இந்த வரேன், நான் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே வந்தப்போ லிப் கிரிப்பர் எடுத்துகிட்டு வரதுனால தம்பி பிரசன்னா வந்து கையில் பிடிச்சி தான் காமிக்கிறாப்புல. என்ன சைஸுன்னு பாருங்கள், எவ்வளோ பிரிசுன்னு பாருங்கள். நல்ல ஒரு சைஸு, 1.5 கிலோக்கு மேலே. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.